ஹே ஆல், இந்த வீடியோவில் ஏப்ரல் 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கீழடியில் ஏழாம் கட்ட அகலாய்வில் கிடைத்துள்ள பொருட்கள். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் மட்டும் இல்லை, அகரம் மணலூர் கொந்தகையில் ஃபெப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா ஏழாம் கட்ட அகலாய்வு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரீசண்டாக சில பொருட்கள் கிடச்சிருக்கு, அது என்னென்னு பார்க்கலாம். கொந்தகையில் முதுமக்கள் தாலிகள் மொத்தம் 7 தாலி கிடச்சிருக்கு. 4 அடி ஆழம் இருக்கக்கூடிய 7 தாலிகள் கிடச்சிருக்கு. மனித எலும்புக்கோடுகள், இரும்பிலால் ஆன கூர்மையான வால், அந்த வால் பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டர் இருந்திருக்கு. ஸோ வாலோட எலும்புக்கூடு இருந்தனால ஒருவேளை அது வந்துட்டு ஒரு போர் வீரராக இருக்குமோ, இல்லை பெண்ணாக இருக்கலாம், இல்லைனா ஒரு குழந்தையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் தொழில் நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, மேலும் கருப்பு சிவப்பு வண்ணமுடைய வட்ட வடிவ மற்றும் கூம்பு வடிவ கிண்ணம், கற்கருவி, பகடக்காய், மண்ணோடுகள், பாசிகளும் கிடைச்சிருக்கு. அடுத்தது, தமிழ்நாடு மாநிலத்தில் ஆக்சிஜன் தேவைக்கு மாநில அரசு அறிவித்த அவசர எண். ஸோ கரோனா இரண்டாம் அலை ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கனால, ஆக்சிஜன் கட்டுப்பாட்டால் நிறைய மக்கள் இறந்துட்டுருக்கனால தமிழக அரசு பார்த்திங்கன்னா ஒரு அவசர எண்ணை வெளியிட்டிருக்கு, 104. அடுத்தது, தலைமை நீதிபதியாக உச்சநீதிமன்றத்தில் பொறுப்பேற்றுள்ளார் என்.வி. ரமணா. இவரோட முழு பெயர் என்னென்னா முதலப்பாடி வெங்கட ரமணா. இவர் வந்துட்டு 48வது இந்திய தலைமை நீதிபதி. இந்த நியூஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், பட் இருந்தாலும் நேற்று தான் வந்துட்டு இவர் வந்துட்டு பொறுப்பேற்றிருக்கிறார், 48வது தலைமை நீதிபதியாக. இவருக்கு முன்னாடி போப்பிட்டே இருந்தார். இவருக்கு வந்து நேற்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பதவி பிரமாணம் செஞ்சுருக்கிறார். இவரோட ஆண்டு இவரோட பதவி காலம் பார்த்திங்க அப்படின்னா ஓராண்டு 4 மாதங்கள். கரெக்டாக சொல்லணும்னா ஏப்ரல் 24, 2021லேருந்து ஆகஸ்ட் 26, 2022 வரைக்கும் இவரோட பதவி காலம். அடுத்தது, தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24. ஸோ இந்தியாவில் ஆண்டுதோறும் ஏப்ரல் 24ஆம் தேதி பஞ்சாயத்து ராஜ் தினம் கொண்டாடப்படுகிறது. அதாவது நேற்று ஏப்ரல் 24 பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். பஞ்சாயத்து ராஜ் டே அப்படிங்கிறது 73வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 1993ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. அது ஏப்ரல் 24 அப்போ தான் அது வந்து இனாக்ட் பண்ணதுனால அந்த டேவே நம்ம வந்துட்டு பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். இதோட முதல்ல எந்த இயர்லேருந்து நம்ம செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோன்னா 2010லேருந்து தான் இந்த பஞ்சாயத்து டே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பஞ்சாயத்து ராஜால் வந்த ரிசல்ட் என்னென்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர், அதாவது வேறு அளவிலும் அரசியல் அதிகாரத்தை பரப்பியிருக்கிறது. அதுதான் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர். இந்த திருத்த சட்டத்தால் ரொம்ப முக்கியமாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அடுத்தது, வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்த நாசாவின் ஃபால்கன் ராக்கெட் 9. நாசா மற்றும் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து 4 விண்வெளி வீரர்களுடன் நாசா பார்த்திங்கன்னா ஏப்ரல் 23 ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. பூமிக்கு சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு ஏவப்பட்டது. இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட விண்வெளி ஓடத்தை மறுசுழற்சி, ரொம்ப முக்கியம், ஓடத்தை மறுசுழற்சி செஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் அமைச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு லாஸ்ட் இயர் 2020ல் பார்த்திங்கன்னா 2 விண்வெளி வீரர்களோடு அமைச்சிருக்காங்க. அடுத்தது, சுவாமித்வா திட்டம். ஸோ சொத்துக்களுக்கான மின்னணு அட்டைகளின் விநியோகத்தை நேற்று காணொலி மூலம் பிரதமர் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தப்படும் இத்திட்டம் 4.9 லட்சம் சொத்து உரிமைதாரர்களுக்கு மின்னணு அட்டைகள் வழங்கப்பட்டது. மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அடுத்தது, கல்யாண் அன்னை யோஜனா திட்டம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா இப்போது கொரோனாவோட இரண்டாவது அலை ரொம்ப அதிகமாக பரவிட்டு வந்துட்டுருக்கனால மே ஜூனில் இன்னும் தாக்கம் அதிகமாக இருக்குன்னு டாக்டர்ஸும் சயின்டிஸ்ட்டும் சொல்லியிருக்கனால பிரதமர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா 80 கோடி ஏழை மக்களுக்கு மே ஜூன் மாதங்களில் 5 கிலோ உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்படும். இந்த திட்டத்தை பார்த்திங்கன்னா 26,000 கோடி செலவில் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். எவ்வளோ, 26,000 கோடி செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும்னு பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். அடுத்தது, 2021ஆம் ஆண்டின் நெல்சன் மண்டேலா உலக மனிதாபிமான விருது யாருக்கு கிடச்சிருக்குன்னா ருமணா சின்ஹா சேகல். இவங்க பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு மென்பொருள் பொறியாளர், அதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எந்த அமைப்பு இவங்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்கன்னா டிப்ளமேட்டிக் மிஷன் குளோபல் பீஸ் அமைப்பு தான் இந்த விருது இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கரோனா நோயாளிகளின் அவசர கால சிகிச்சைக்காக சைட்டஸ் கடிலா
நிறுவன ஊசி மருந்தின் பெயர் விராஃபின். இது பார்த்திங்கன்னா இந்திய மருந்து கட்டுப்பாடு இயக்ககம் டிசிஜிஐ அனுமதி அளித்துள்ளதுனால இந்த மருந்தை வந்துட்டு இவங்க வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மிதமானதாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கொரோனா ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் நம்ம இன்ஜெக்ட் பண்ணிட்டோன்னா 100% வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த நாட்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.